வணக்கம் நண்பா. நோஃபப் சேலஞ்சில் ரீலப்ஸ் ஆகலாமா ஆக வேண்டாமா, ரீலப்ஸ் ஆனோம்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நிறைய பேர் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லியுமே போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. நோஃபப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது ரீலப்ஸ் ஆகிறது சகஜமான விஷயம், அது வந்து ஒரு பெரிய விஷயமல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரீலாப்ஸ் வந்து ஒரு டைம் ஆகலாம், ரெண்டு டைம் ஆகலாம், அல்லது மூணு டைம் வரைக்கும் நாம வந்து ரீலாப்ஸ் ஆகலாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து ரீலாப்ஸ் ஆகிறதே ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு ரீலாப்ஸே ஆயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைங்க. அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் ரீலாப்ஸ் ஆயிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரீலாப்ஸ் ஆயிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க வந்து தெரியாம ரீலாப்ஸ் ஆயிட்டீங்க, அதுவும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் இல்லைனா திரும்பவும் ஒரு 20 நாள்லேயே திரும்பவும் ரீலாப்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெயின் வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓகே, இந்த பர்சன், அதாவது நான் வந்து உங்களை சொல்கிறேன், இந்த ஆள் ஒரு 20 நாள் ஒரு 25 நாள் சுய இன்பம் செய்யாமல் நோஃபேபில் இருந்தானா, அதுக்கப்புறம் இவன் வந்து ரீலாப்ஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த எல்லா விஷயத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 15 நாள் இல்லைனா ஒரு 20 நாள் இல்லைனா ஒரு 25 நாள் நீங்கள் வந்து அந்த நாட்களை கடந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் போயிடும், ஓகே 25 நாள் இந்த பையன் இருந்துட்டான், இதுக்கு மேலே வந்து இந்த பையன் வந்து நோஃபப் சேலஞ்சில் இருக்கக்கூடாது. ஸோ இவன் வந்து எப்படியாவது ரீலாப்ஸ் ஆயிடணும், நாம் வந்து அவனை வந்து ரீலாப்ஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சும்மா ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருப்பீங்க, இல்லைனா யூடியூப் பார்த்துட்ருப்பீங்க, இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருப்பீங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு லட்சணமாக தான் இருப்பாள், மகாலட்சுமி மாதிரி இருப்பாள், ஆனால் அவளை பார்த்து உங்களுக்கு ட்ரிகர் ஏற்பட்டு உங்களுக்கு அர்ஜஸ் வந்து நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆயிடுவீங்க. இல்லைனா ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டுருப்பீங்க, அப்போது ஆப்போசிட்டில் வந்து எந்த ஒரு கிளாமருமே இல்லாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வருவாள், அவளை பார்த்தும் நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் பிரெயின் வந்து அதை அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பிரெயினோட வேலை என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை வந்து அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பிரெயினோட ஒரு சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து டெய்லியுமே அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களை வந்து அந்த செயலை திரும்ப செயல்படுத்த வைக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும், உங்கள் லைஃப்பில் வந்து அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு 21 நாள் நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து டெய்லியும் அந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 22 நாளில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. 21 நாள் நம்ம பிரெயின் வந்து அதை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 22 நாளில் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலுமே, நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலுமே ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே பிரெயின் வந்து உங்களை அந்த செயலை வந்து செய்ய வச்சிடும், அந்த ஹேபிட்டை வந்து உங்களை பண்ண வச்சிடும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் பிரெயினை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு டைம் ரீலாப்ஸ் ஆகிட்டீங்களா பிரச்சனை இல்லை, ரெண்டு டைம் ஆகிட்டீங்களா பிரச்சனை இல்லை, மூணு டைம் ஆகிட்டீங்களா பிரச்சனை இல்லை. எதனால ரீலாப்ஸ் ஆனேன்னு சொல்லிட்டு பக்காவாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த டைம் ரீலாப்ஸ் ஆகிற டைமில் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருப்பீங்களே அது எல்லாத்தையுமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும், ஓகே நாம் வந்து இதனால தான் ரீலாப்ஸ் ஆகிட்டோம், இப்போ வந்து நம்ம ரீலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம ரீலாப்ஸ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வருங்க. அதனால ரீலாப்ஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைங்க. நீங்கள் தொடர்ந்து ரீலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும் போது அதுவே உங்களுடைய பழக்கமாக மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 நாள் இருக்கலாம் அப்புறம் ரீலாப்ஸ் ஆகலாம், ஒரு 5 நாள் இருக்கலாம் அப்புறம் நம்ம ரீலாப்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்களே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க உங்களையே அறியாமல். ஸோ ரீலாப்ஸ் வந்து 3 டைம் 4 டைம் வரைக்கும் ஆகலாங்க. 4 டைமே ரொம்ப ரொம்ப ரேர் தான், ஓகே நீங்கள் 3 டைம் 4 டைம் வரைக்கும் ரீலாப்ஸ் ஆகலாங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆயிட்டாலும் பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 டைம் 5 டைம் நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆனாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இனிமேல் ரீலாப்ஸ் மட்டும் ஆகாதீங்க, கண்டிப்பாக அதுவே உங்களோட பழக்கமாக மாறிடுங்க. ஏன்னா அதுவே உங்களுடைய பழக்கமாக மாறிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், எக்காரணத்து கொண்டும் ரீலாப்ஸ் ஆகிறதே உங்களுடைய பழக்கமாக வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு டைமும் ரீலாப்ஸ் ஆக ஆக எதனால நாம் ஆகிறோம், இந்த விஷயம் நமக்கு வந்து ட்ரிகர் ஏற்படுத்தி விட்டுருச்சா, இந்த விஷயம் பண்ணோம்னா நம்ம வந்து ரீலாப்ஸ் ஆகிறோமான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்குங்க. ஸோ நோஃபப் சேலஞ்சில் ரீலாப்ஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ரீலாப்ஸ் ஆகிட்டே இருக்கிறதாங்க பிரச்சனை. ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.